Welcome back to our channel YouTube. I am Kelaar. Duke 390 ownership review around 2,500 kilometers complete city use, highway use, so ownership review as a rider and as a pillana, so and the background comment cooling glass and straight opposite என் கண்ணை வந்து வேற லெவல்ல ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. அதனால தான் அந்த கூலிங் கிளாஸ் வந்து பாறா நான் வந்து போட்டுருக்கேன். So let's get into the video. ஓனர்ஷிப் ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி நாங்க எதுக்கு இந்த வண்டியை வாங்கணும் அப்படிங்கற ரீசன் வந்து நான் வந்து பாறா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு சொல்லிறேன். ஒரு 400 cc ல நாங்க வந்து பைக் தேடிட்டோம். 390 க்கு முன்னாடி எங்கள்ட்ட என்ன பைக் இருந்துச்சு அப்படினு பாறா R15 வெர்ஷன் 3 வந்து இருந்துச்சு. தி மைலேஜ் கிங் வந்து பாறா எங்க கிட்ட இருந்துச்சு. So அதுக்கு அடுத்து ஒரு அப்கிரேடேஷனுக்காக நாங்க வந்து ஒரு பைக் வந்து பாறா தேடிட்டு இருந்தோம். ஒரு அப்கிரேடுக்காக நான் வந்து பாறா பைக் வந்து தேடிட்டு இருந்தோம். அப்போ ஒரு 400 cc வந்து எங்க பட்ஜெட்டுக்கும் ஈக்குவலா இருந்துச்சு. எங்க வீட்லயும் அதான் வந்து பானா அலோ பண்ணாங்க. அப்ப 400 cc ல நேக்ட் வெர்ஷன்ல நாங்க வந்து தேடிட்டு இருந்தோம். ஏனா R15 வந்து ஃபேர்ட் பைக். சோ அதனால நேக்ட் வெர்ஷன்ல வந்து நாங்க தேடிட்டு இருக்கும்போது GS310 பார்த்தோம். பட் அது எங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பானா ஒரு பைக் அட்ராக்டிவா இருந்துச்சு. பட் ஃபியூச்சர்ஸ் வந்து பானா அட்ராக்டிவா வந்து இல்ல. சோ அப்பதான் வந்து பானா எங்களுக்கு இந்த வண்டி வந்து கண்ணுல தென்பட்டுச்சு. Dominor 400 இருக்கா ப்ரோ அப்படினு சொல்லி நீங்க வந்து சொல்லுவீங்க. Dominor 400 வந்து நாங்க ஆல்ரெடி ஓன் பண்ணி நாங்க வந்து பானா கொடுத்துட்டோம். சோ அதனால தான் வந்து பானா நம்ம இந்த பீஸ்ட் வந்து பானா செலக்ட் பண்ணோம். 400 cc ல one of the best அப்படினே வந்து பானா சொல்லலாம். பவர், லுக் அண்ட் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா ஒரு டாப் வெஹிக்கிள் அப்படின்னே வந்து பார்த்தா சொல்லலாம். KTMல போகும்போது எங்களுக்கு வந்து மைண்டில் ஒரு தாட் இருந்துச்சு. RCல வந்து பார்த்தா 125, 200, 390 மூணுமே வந்து பார்த்தா சேமாக வந்து பார்த்தா இருக்கும். ஜஸ்ட் அந்த அவுட்டர் ஸ்டிக்கர் கிராஃபிக்ஸை தவிர வண்டி வந்து பார்த்தா சேமாக தான் வந்து இருக்கும். சேம் டியூக்லையும் அதே மாதிரி தான். பட் இதில் டியூக்கில் வந்து பார்த்தா மேஜர் சேஞ்சஸ் வந்து இருக்கும். 125 அண்ட் 200ல வந்து பார்த்தா லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அண்ட் 250ல வந்து பார்த்தா சேம் லைட் வந்து வரும். பட் டிஸ்பிளே வந்து பார்த்தா TFT டிஸ்பிளே வந்து வராது. ஸோ எங்களுக்கு வந்து 390 வந்து பார்த்தா ஒரு யூனிக்காக இருந்துச்சு. ஒரு 390 சிசியில் நல்ல பவர், நல்ல மைலேஜ், நல்ல ஹீட்டு எல்லாமே வந்து பார்த்தா இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஓனர்ஷிப் ரிவ்யூக்குள்ளே வந்து போகலாம். ஃபர்ஸ்ட் சொன்னால் தான் வந்து பார்த்தா ஒரு 2500 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தா நாங்கள் வந்து வண்டியை வந்து டிரைவ் பண்ணியிருக்கோம். சிட்டி அண்ட் லாங், அதாவது ஹைவேஸ்க்குமே நாங்கள் வந்து பார்த்தா எடுத்துகிட்டு வந்து போயிருக்கோம். ஹைவேன்னா நாங்கள் வந்து பெரிய லாங்லாம் வந்து பார்த்தா பண்ணல. இங்கேருந்து கன்னியாகுமரி அப் அண்ட் டவுன் வந்து ஒரு 3-4 தடவை அண்ணா வந்து பார்த்தா போயிட்டு வந்துட்டான். 4-5-6 தடவையே இருக்கும். ஏன்னா பக்கத்தில் ஒரு நல்ல ஸ்பாட்னா கன்னியாகுமரி இருக்குங்க. காலையில் லைட்டோட பவர் எல்லாமே நாங்கள் வந்து பார்த்தா டெஸ்ட் பண்ணியாச்சு. டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து பார்த்தா இந்த வீடியோ வந்து பண்ணுறேன். கொஷன் வந்து பார்த்தா உண்மையாகவே சொல்லலாம் சூப்பராக வந்து பார்த்தா இருக்குது. நம்ம கால் வந்து பார்த்தா கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் ஆகிக்குது. ஹேண்டில் பார் பொசிஷன் எல்லாமே வந்து பார்த்தா சூப்பராக இருக்குது. அதான் நாங்கள் R15 ஓட்டிட்டு இதை ஓட்டும் போது வந்து பார்த்தா இது வந்து உங்களுக்கு ஒரு தேவதை மாதிரி வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து தெரியும் ரைடிங் பொசிஷனில். ஏன்னா அது வந்து கம்ப்ளீட்லி வேறு. அது வந்து ஒரு சூப்பர் ஸ்போர்ட் டிசைனில் வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ரைடிங் பொசிஷன் எல்லாமே குனிஞ்சு தான் நம்ம வந்து பார்த்தா ஓட்டுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தா கம்ப்ளீட்லி வேறு. ஸோ ரைடிங் வைஸ் வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸுமே இப்போதைக்கு நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணல. நல்ல வண்டி தான். நிறைய பேர் இந்த டியூக் 390ல வந்து பார்த்தா லடாக்கே வந்து பார்த்தா பண்ணியிருக்கிறாங்க. ரைடிங்கை பற்றி பார்க்கும்போது நம்ம வந்து பார்த்தா இதோட கண்ட்ரோலையுமே நம்ம வந்து பார்த்தா பார்க்கணும். 300 சிசியில் ஒரு பெஸ்ட் பவரான பைக் வந்து பார்த்தா இது. அந்த புல் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்தா சூப்பராக வந்துருக்கு. ஸோ கண்ட்ரோல் வந்து பார்த்தா அன்கண்ட்ரோலாக சில நேரம் போகிற மாதிரி தான் வந்து இருக்கும். நம்ம வந்து எப்படின்னா இந்த ஸ்பீட் நம்ம வந்து அச்சீவ் பண்ணிடணும், இந்த 5th கியரில் இந்த ஸ்பீடு போயிடணும் அப்படின்ற நம்ம வந்து வண்டியை வந்து ஹாஷாக புல் பண்ணும் போது அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி தான் வந்து பார்த்தா இருக்கும். ஓட்டும் போது அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து பார்த்தா கண்ட்ரோலாக ஓட்டினா எல்லா வண்டியுமே கண்ட்ரோலாக தான் வந்து இருக்கும். இந்த வண்டி மட்டும் இல்லை, நம்ம என்ன வண்டி வந்து அந்த ஃபஸ்ட் இயரில் இப்போது டாப் ஸ்பீட் போகிறோம், செகண்ட் இயரில் டாப் ஸ்பீட் போகிறோம், டாப் ஸ்பீட் இப்போ செக் பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம கண்ணை வந்து பார்த்தா ஸ்பீடோமீட்டரில் மட்டும்தான் வந்து இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது இது வந்து பார்த்தா அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் வந்து பார்த்தா இந்த வண்டி வந்து போகும். பிரேக்கிங்லாம் வந்து பார்த்தா செம சூப்பராக இருங்க. ஃப்ரண்ட் பிரேக் ஆகட்டும், பேக் பிரேக் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்தா சூப்பராக வந்து இருக்குது. அண்ட் நம்ம வந்து வண்டி ஓட்டும் போது நம்மளுக்கு வந்து ரோடு வியூவை விட பியூட்டிஃபுல்லாக இருக்கிற வியூ வந்து என்னது அப்படின்னு பார்த்தா இந்த TFT டிஸ்பிளே தான். பட் இந்த TFT டிஸ்பிளேலையுமே வந்து பார்த்தா எங்களுக்கு ஒரு சில ப்ராப்ளம் வந்து இருந்துச்சு. அது வந்து என்னது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபாக் ஆகிற இஷ்யூ. நான் அது வந்து வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ண வீடியோ அதை நீங்கள் செக் பண்ணலாம். ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ அதில் கமெண்ட் செக்ஷன்லுமே நிறைய பேர் வந்து பார்த்தா சொல்லியிருந்தீங்க ஃபாக் ஆகிற இஷ்யூ வந்து எங்களுக்குமே இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லி. ஒருத்தர் பர்சனலாக எனக்கு இன்ஸ்டாலேயுமே அந்த மெசேஜ் பண்ணியிருந்தாரு. அட்வென்ச்சர் 390 வந்து வச்சிருக்காரு. அவருக்குமே சேம் இஷ்யூ வந்து இருக்குது. அதுக்கடுத்தா வந்து மனசு வந்து பார்த்தா திருப்தியாக இருந்துச்சு. என்னடா நம்ம வண்டி மட்டும் இப்படி ஆகுதோ அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்து ஒரு தாட் வந்து பார்த்தா திடீர்னு ஓடும். நைட் தூங்கிட்டு இருப்பேன், நல்லா தூக்கம் வரும், திடீர்னு நம்ம மண்டையில் ஓடும், ஐயோ ஃபாக் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த இஷ்யூ வந்து பார்த்தா இருந்துச்சு. பட் அது ஓவராலாக எல்லார் வண்டியிலையுமே வர்ற இஷ்யூ தான். ஓனர்ஷிப் ரிவ்யூ தானே பண்ணுறோம், நம்ம அதை பற்றி வந்து பார்க்கலாம். அண்ட் மைலேஜை பார்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மைலேஜ் வந்து 25+ தாராளமாக வந்து தருது. 25+ இந்த வண்டிக்கு ஓகே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே தான் அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லலாம். ஏன்னா இந்த 390cc இவ்வளோ பவர் இவ்வளோ லுக்கு எல்லாமே இருக்கும் போது இந்த மைலேஜ் வந்து ஒரு நல்ல மைலேஜாக தான் வந்து இருக்குது. இதில் வந்து ஆவரேஜ் மைலேஜ் வந்து 27-28 வந்து பார்த்தா காமிக்கும். ஒரு 26ன்னு வச்சுக்கலாமா, நம்ம ஒரு சென்ட்ரா வந்து 26 அப்படின்னே வந்து பார்த்தா வச்சுக்கலாம். 25+ தாராளமாக அந்த வண்டி வந்து பார்த்தா தரும். தாறு மாதிரி தக்காளி சோறுன்னு ஓட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா 25 கீழேயுமே வந்து பார்த்தா மைலேஜ் வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து கிடைக்கும். சீட் கம்ஃபர்ட் வந்து பார்த்தா நல்லாவே இருக்குது. நான் இனிஷியலாக நான் வந்து உட்காந்து பார்க்கும் போது இது என்னடா கல் மாதிரி இருக்குது. R15 நான் உட்காந்து பார்த்துருக்கேன், இதுலேயும் உட்காந்து பார்த்தேன், நிறைய வண்டியில் உட்காந்து பார்த்துருக்கேன். பட் இதில் உட்காந்து பார்க்கும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் அதாவது ஷோரூமில் வச்சு நாங்கள் பார்க்கும் போது உட்காந்து பார்த்தப்போ இது என்ன இப்படி கல் மாதிரி இருக்குது அப்படின்னு நான் முதல் கேள்வி வந்து பார்த்தேன். என் அண்ணங்கிட்ட வந்து கேட்டேன். ரைக் எடுத்து போக போக வந்து பார்த்தா நம்மளுக்கு செட் ஆகிடுச்சு. இல்லை நல்லா இருக்கா அப்படின்னு வந்து சொல்லி எனக்கு தெரியல, செட் ஆச்சா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி தான் தெரியல. பட் நிறைய பேர்கிட்ட கேட்டப்போ சீட் குஷன் வந்து நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சீட் குஷனிங் வந்து நல்லா இருக்குது, சீட்டும் நல்லா தாங்க இருக்குது. ஏன்னா டூரிங் நிறைய பேர் வந்து பண்ணியிருக்காங்க. என் அண்ணன்ட்டே நான் கேட்டேன் சீட் வந்து எப்படி இருக்குது ரைடிங் சீட் வந்து அப்படின்னு, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா சொல்லிதான். அண்ட் பில்லியன் சீட், அந்த பில்லியனோட சீட் கம்ஃபர்ட்லாம் வந்து பார்த்தா உண்மையாக சூப்பராக வந்துருக்கு. R15 வந்து உட்காந்து ஓட்டும் போது எனக்கு அதை பிடிக்கிறதுக்கு வந்து எதுவுமே அது இருக்காது. எஸ் அஃப்கோர்ஸ் அந்த வண்டியில் வந்து இந்த கேப்ரியல்லாம் எதுவுமே வந்து பார்த்தா இருக்காது. இந்த வண்டியில் வந்து பார்த்தா அது வந்து ஒரு பெர்ஃபெக்டாக வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஒரு ரைடர் வந்து ஓட்டிட்டு போகிறாங்க, பின்னாடி வந்து பில்லியனாக நம்ம வந்து உட்காந்துருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஊரோட ஸ்பீட் பிரேக்கர் உங்களுக்கே தெரியும். ஒரு சிலது ஈவனாக வந்து இருக்கும், சரி நீ போகலாம்ப்பா அப்படின்னு. ஒரு சிலது அன்ஈவனாக இருக்கும், நீ போவே கூடாதா அந்த மாதிரி வந்து பார்த்தா கெட்டி வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஸ்பீட் பிரேக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வண்டி டவுன் கிளியரன்ஸ் அடிப்படுதுங்க. நீங்கள் பிள்ளையனோட போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டவுன் கிளியரன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு மைனஸாக வந்து இருக்கும். இது வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் எடுத்துகிட்டு போகும்போது நானும் அண்ணனும் தான் வந்து பார்த்தா போயிருந்தோம். டவுன் வழியாக போனோம், அந்த ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். அதுலேயுமே ஸ்பீட் பிரேக்கர் வந்து பார்த்தா இருக்கும். ஸோ அந்த ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றி இறக்கும் போது வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் வந்து பார்த்தா அண்ணன் வந்து ஏற்றி இறக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக ஏற்றி இறக்கும் போது வந்து பார்த்தா எங்களுக்கு டவுன் கிளியரன்ஸ் வந்து ஒரு பெரிய மைனஸாக வந்து பார்த்தா தெரிஞ்சுது. டவுன் கிளியரன்ஸ் தட்டிருச்சு, வண்டி தட்டும் போது ஒரு சத்தம் இருந்துச்சு பார்த்தீங்களா. ஐயோ ஐயோ எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா கீழே வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துருப்பாங்களா அப்படிலாம் நான் வந்து யோசிக்க போயிட்டேன். வேறு வண்டி சர்வீஸ் சென்டரில் விட்டதுக்கப்புறம் கீழே குனிஞ்சு பார்த்தா அதில் வந்து பார்த்தா ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் நல்ல ஸ்க்ராட்ச் வந்து பார்த்தா விழுந்துச்சு. ஸோ அந்த எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தா எந்த விதத்துலையும் டேமேஜ் வந்து ஆகாத மாதிரி தான் வந்து பார்த்தா ப்ரொடெக்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டூரிங் போகும்போது உங்களுக்கு பிள்ளையனோட நீங்கள் ரைட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் வருது அப்படின்னா கிராஸாக வந்து வண்டி ஏற்றுங்க. இப்போ சைட் மிரரில் பின்னாடி எதுவும் வண்டி வருதா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்தா வண்டியை லெஃப்ட் ரைட் அந்த ஜிக்ஸாக்காக கொண்டு போவாங்க பார்த்தீங்களா, அந்த கார்லாம் ஏற்றியாக இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தா நீங்கள் வந்து ஏற்றியாக இருக்கிறது பெட்டர். அப்போ தான் வந்து பார்த்தா டவுன் கிளியரன்ஸ் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து தட்டாது. டூரிங்னு பார்க்கும்போது இந்த மிரர்ஸ் வந்து பார்த்தா உண்மையாகவே சூப்பரான மிரர்ஸ். சில வண்டியெலாம் ஏன்டா மிரர்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இந்த மிரர் வந்து பார்த்தா நம்மளுக்கு நல்ல ஒரு வியூ பாயிண்ட் வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து கொண்டு வருது. இந்த வண்டிக்கு ஆல்ட்ரேஷன் அக்சரிஸ் வந்து பார்த்தா A to Z எல்லாமே வந்து பார்த்தா கிடைக்கும். அடுத்த வீடியோ நம்ம வந்து பார்த்தா டியூக்கோட 125, 200, 250, 390 இது எல்லாத்தோட மாடிஃபிகேஷன் அக்சரிஸ் ரிவ்யூ வந்து பார்த்தா நம்ம வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட் அப்லோட் பண்ணுறோம். அங்கே வந்து ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ்லாம் வந்து என்னது அப்படின்னு பார்த்தா மெயினாக அந்த TFT டிஸ்பிளேல வந்து பார்த்தா அந்த ஃபாகிங் இஷ்யூ வந்து பார்த்தா நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணோம். அது வந்து எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு உண்மையாக சொல்ல போனால். ஏன்னா மார்னிங் வந்து அண்ணன் கன்னியாகுமரி பைக்லாம் எடுத்துகிட்டு போவோம்ல, மார்னிங் ரெட்டியார்பட்டி மலை பக்கத்தில் தான் இருக்குது. அப்படியே எடுத்துகிட்டு போகும்போது அந்த ஃபாகிங்கை பார்க்கும் போது என்ன இப்படி ஃபாக் ஆகுது, நம்ம வண்டியில் மட்டும் தான் இப்படி இருக்கா அப்படின்றதே ஒரு டெய்லியுமே ஒரு தாட் வந்து பார்த்தா எங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சு. இப்போ அந்த ஃபாகிங் இஷ்யூ வந்து இல்லை, ஏன்னா இப்போ வந்து வெயில் வந்து சுட்டு அள்ளிக்கிட்டு இருக்குது. அந்த வெயில் காலம் வந்து பார்த்தா வந்துருச்சு. வண்டி வந்து பார்த்தா நியூட்ரி கியர் போடுறதுக்கு வந்து பார்த்தா நாங்கள் இன்னுமே வந்து கஷ்டப்பட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தா நியூட்ரு போடுறது வந்து யூஸ்வலாக நிறைய வண்டியில் வர்றது கஷ்டம் தான். பட் இன்னுமே வந்து பார்த்தா எங்களுக்கு அந்த நியூட்ரு போடுறத வந்து பார்த்தா கரெக்டாக செட் ஆக மாட்டேங்குது. செகண்ட் வந்து நம்ம ஸ்லோவாக தான் கிளச்சை பிடிச்சிட்டு கியரை வந்து கீழே வந்து புல் போனோம். பட் என்ன தான் இருந்தாலும் டேரெக்டாக 1க்கு வந்து பார்த்தா போயிடுது. மேலே புல் பண்ணும் போதுமே சரி நம்மளுக்கு வந்து பார்த்தா டேரெக்டாக வந்து 2க்கு வந்து போயிடுது. அந்த நியூட்ரு விழுறது வந்து பார்த்தா செம கஷ்டமாக இருக்குது. வீட்லேயுமே நான் வந்து தள்ளி விடும் போது நியூட்ரு எங்கடா, அதான் நியூட்ரு கியர் எங்கடா அப்படின்னு பார்ப்பேன். நியூட்ரு கியரே காணாத மாதிரி தான் வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து இருக்கும். பைக்கு அடக்கமான வண்டி அப்படின்னே நம்மளுக்கு வந்து பார்த்தா சொல்லலாம். நம்ம வந்து ஓட்டுறதை பொறுத்து நம்ம வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக போகிற மாதிரி ஓட்டினோன்னா நம்மளுக்கு வந்து கை கடங்காத வண்டி தான் இது ஒன்று. அதனால தான் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து பார்த்தா ஆகுது. KTMனாலே வந்து ஈக்குவல் டு ஆக்சிடென்ட் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தா நிறைய வந்து நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா இதில் கொடுத்துருக்க பவர் வந்து அப்படி. பில்லியன் வந்து ஃபேஸ் பண்ணுற இஷ்யூ இன்னொன்று வந்து என்னது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ என் ஃப்ரெண்ட்ஸே பைக்கில் ஏறுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பில்லியனோட ஃபுட் ரெஸ்ட் வந்து இப்படி மடங்கி இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக வந்து அவங்க கால் எங்கே வருது அப்படின்னு பார்த்தோன்னா ரைடர்ஸ் வைக்கிற பில்லியன் ரைடர்ஸ் கால் வைக்கிற இடத்துல தான் வந்து பார்த்தா வருது. அதை நம்ம கியர்லாம் போடுவோம் பார்த்தீங்களா, டேரெக்டாக அந்த ஃபுட் ரெஸ்ட்டுக்கு தான் வந்து பார்த்தா அவங்க கால் வந்து வருது. ஃபுட் ரெஸ்ட்டுன்னு வளருதேன் மன்னிச்சுக்கோங்க, கால் வைக்கிற இடத்துக்கு வந்து பார்த்தா டேரெக்டாக அவங்க கால் வந்து வந்துடுது. ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, நான் 2-3 பேர்கிட்ட பார்த்துட்டேன். 2-3 பேருமே வந்து பார்த்தா டேரெக்டாக காலை அதில் தான் வந்து வச்சாங்க. ஒருவேளை அந்த பொசிஷன் அவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கா என்னன்னு சொல்லி வந்து தெரில. பட் இந்த இடம் கம்ஃபர்ட்டாக தாங்க இருக்குது. நான் பிள்ளைனா உட்காந்து போயிருக்கேன், அண்ணன் கூட கம்ஃபர்டபுளாக தான் வந்துருக்கு. இப்போ வந்து நீங்கள் டியூக் 390யோட ஓனர்ஷிப்னு எடுக்கிறத விட டோட்டல் டியூக் சீரிஸோட ஓனர்ஷிப் ரிவ்யூனே நம்ம வந்து பார்த்தா வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாமே வந்து சேம் தான் எக்ஸப்ட் த பவர். Duke 390 மட்டும் தான் வந்து பாருங்க அந்த TFT டிஸ்ப்ளே வந்து பாருங்க வரும். 250 and 390 க்கு வந்து பாருங்க அந்த ஃப்ரண்ட்ல இருக்க ஆசமான எல்இடி லைட்ஸ் வந்து பாருங்க வரும். மற்றபடி வந்து 125 and 200 க்கு வந்து பாருங்க நார்மல் லைட்ஸா வந்து பாருங்க கொண்டு வந்திருக்காங்க. நீங்க வந்து ஒரு 400 cc ல வந்து ஒரு பைக் தேடிட்டு இருக்கீங்க, ஒரு நல்ல டூரிங் பர்பஸ் ஆகட்டும், காலேஜ் யூஸ் ஆகட்டும், அண்ட் காலேஜ் யூஸ்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது Duke 390 காலேஜ் யூஸ்க்கு சூட் ஆகுமா? கண்டிப்பா வந்து பாருங்க Duke 390 வந்து ஒரு காலேஜ் யூஸ்க்கு வந்து செட் ஆகும். சம லுக்கிங் பைக், நீங்க காலேஜ் கொண்டு போகும்போது கண்டிப்பா எல்லாரோட கண்ணுமே வந்து பாருங்க இந்த வண்டிக்கு மேல வந்து திரும்பும். ஒரே ஒரு இஷ்யூ வந்து என்னது அப்படின்னு பாருங்க, நம்ம சிட்டிக்குள்ள யூஸ் பண்ண இந்த கியர் ரேஷியோ இப்போ ஒரு ரெண்டு ஸ்பீட் பிரேக்கர் அடுத்தடுத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஸ்கூல் ஏரியா, காலேஜ் ஏரியாவில், நார்மல் ஹைவே ரோட்ஸ்லையுமே சரி, ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஒரு 100 மீட்டருக்குள்ளேயே இன்னொரு ஸ்பீட் பிரேக்கர் வந்து பானா இருக்கும். நம்ம அப்போ தான் ஃபஸ்ட் கியரில் போட்டு 50 போய் செகண்ட் கியரை போட போவோம், அதுக்குள்ளே வந்து பானா இன்னொரு ஸ்பீட் பிரேக்கர் வந்து பானா இருக்கும். செகண்ட் கியர்லேயே நம்ம வந்து பானா அந்த இன்னொரு ஸ்பீட் பிரேக்கரும் ஏறி இறங்கணும் அப்படின்னா வண்டி வந்து பானா சில நேரம் ஆஃப் ஆயிரும். இப்போ நம்ம R15 வந்து பானா செகண்ட் கியர்லேயே இந்த ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்கி நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்து எடுத்துகிட்டு போயிடலாம். பட் இதில் வந்து பானா அப்படி இல்லை, செகண்ட் கியரில் நம்ம எடுத்துகிட்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா ஆஃப் ஆயிரும். நம்மளால் ஸ்லோவாக கிளச்சை விட்டு ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக நம்மளால் வந்து பார்த்தா அந்த இது வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். இதை வந்து நான் ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேரோட காலேஜஸ் வந்து பார்த்தா ரொம்ப இன்டீரியராக வந்து இருக்கும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க, கியர் வந்து அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு போடணும், செகண்டு போடணும், ஃபஸ்ட்டு போடணும், செகண்டு போடணும், கியர் வந்து அடிக்கடி மாற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை மட்டும் லைட்டாக வந்து யோசிச்சுக்கோங்க. மற்றபடி காலேஜுக்கு வந்து நல்ல ஒரு சூட் ஆகிற வண்டி தான். பக்கத்தில் தான் காலேஜ் இருக்குது, என்னால் பெட்ரோல் வந்து போட முடியும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தா இதை வந்து சூஸ் பண்ணலாம். டூரிங்க்கு ஒரு பெஸ்ட் லுக்கிங் பைக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா Duke 390 வந்து நான் வந்து பர்சனலாக வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். நாங்கள் வந்து Duke 390 பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன வண்டிலாம் பார்த்துருந்தோம் அப்படின்னா GS310 பார்த்துருந்தோம், அண்ட் டேரெக்டாக Duke 390 தான் வந்து பார்த்துருந்தோம். ஏன்னா Dominor 400 நான் ஆல்ரெடி வச்சுருந்தோம். நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் GS310ல வந்து அவ்வளோவா ஃபியூச்சர்ஸ் எல்லாம் மாதிரி இருக்குது. அந்த ரேட்டுக்கு வந்து ஒரு டிஸ்பிளே வந்து நார்மல் டிஸ்பிளே 310cc தான். நம்மளுக்கு சர்வீஸ் ஒன்னா இங்கே திருநெல்வேலியிலேருந்து நாங்கள் வந்து மதுரைக்கு எடுத்துகிட்டு போனோம். நாங்கள் எல்லாமே யோசிச்சு தான் வந்து பார்த்தா பண்ணோம். மற்றபடி BMW பிராண்ட் வந்து பார்த்தா அது ஒரு பெரிய பிராண்டு. இப்போ நம்ம டிராஃபிக்கில் கொண்டு போய் நிப்பாட்டுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த வண்டியுமே வந்து பார்த்தா எல்லோரும் வந்து திரும்பி பார்ப்பாங்க. டிராஃபிக்னு சொன்னும் போது தான் எனக்கு இன்னொன்று நான் வந்துச்சு என்னது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரேடியேட்டர். அதாவது ஹீட் வந்து எப்படி அப்படின்னா, ஹீட் வந்து நல்லாவே ஹீட் அடிக்குதுங்க. நீங்கள் சிட்டிக்குள்ளேயே ஓட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ரேடியேட்டர் வந்து பார்த்தா அடிக்கடி ஆன் ஆகிட்டு இருக்க மாதிரி தான் உங்களுக்கு வந்து தெரியும். டிராஃபிக்கில் நிப்பாட்டிட்டீங்க, ஒரு ட்ரௌசர் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்கள் கால் வந்து கிரீட் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து பார்த்தா ஹீட் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ நீங்கள் ஹைவேல வந்து கொண்டு போகிறீங்க அப்படின்னா ரேடியேட்டர் ஆன் ஆகிறதே நீங்கள் வந்து பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ரேடியேட்டர் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து ஆன் ஆகாது. நீங்கள் 100லேயே க்ரூஸ் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தா உங்களுக்கு ரேடியேட்டர் வந்து ஆனே வந்து ஆகாது. சிட்டிக்குள்ளே நீங்கள் வந்து வண்டியை ஓட்டிட்டு போகிறீங்க, ஒரு 10 கிலோமீட்டர் போகிறேன், ஒரு டிராஃபிக்கில் நிற்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தா உங்களுக்கு ரேடியேட்டர் வந்து ஆன் ஆகும். அது ரைடருக்கு மட்டும் இல்லை, பிள்ளையனுமே உங்களுக்கு இருந்தாங்க, அவங்களும் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஹீட் வந்து பார்த்தா முட்டி கீழே இருக்க பகுதியில் வந்து பார்த்தா கன்ஃபார்மாக தெரியும். கைஸ், இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தா கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அப்படி இல்லை எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தா நீங்கள் பர்ஸ்டெல்லாம் வந்து மெசேஜ் பண்ணி கேட்கலாம். வாய்ஸ் மெசேஜ் கூட நீங்கள் அனுப்பலாம். ப்ரோ எனக்கு இதில் டவுட் இருக்குது, நான் அந்த வண்டி வாங்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்தா தாராளமாக எங்ககிட்ட வந்து கேட்கலாம். ஐ வில் ஹெல்ப் யூ, ஓகேங்களா? ஸோ அவ்வளோ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இது போக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்த்தா நம்ம சேனலில் வந்து கொண்டே இருக்கிறது. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் கரெக்டாக அடுத்த வீடியோ, நாளைக்கு அடுத்த வீடியோ வந்து பார்த்தா டியூக்கோட மாடிஃபிகேஷன் அக்சரிஸ் வீடியோ வந்து பார்த்தா வரும். தேங்க்யூ, பாய். இப்படிப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல் லொக்கேஷனில் தான் நான் வந்து பார்த்தா பைக்கை வந்து விட்டுருந்தேன். ஸோ இந்த பின்னாடி இந்த தென்னைமரம் லொக்கேஷனுக்காக தான் நான் வந்து வந்தேன். பட் அந்த தென்னைமரம் ஆங்கிள் வந்து பார்த்தா எனக்கு வந்து பெர்ஃபெக்டாக வந்து கிடைக்கல. ஸோ கீழே தாங்க நிறைய இந்த பாருங்க, காலை பாருங்க, நிறைய புல் பூச்சிகள் எல்லாமே வந்து பார்த்தா கடிச்சு என்னை வந்து காலி பண்ணிடுச்சு. இன்னொரு நாள் நான் வந்து பார்த்தா ஒரு சினிமேட்டிக் வீடியோ வந்து எடுக்க போகிறேன். நான் வந்து கிம்பலில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி வந்து தெரில. என்னை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தா இன்ஸ்டா IGTVயில் நான் வந்து அந்த சினிமேட்டிக் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு மார்னிங் டைமில் வந்தால் இன்னும் சூப்பராக வந்து பார்த்தா இருக்கும். நான் இங்கே ட்ரைபாட் வச்சுருக்கேன்னா உங்களுக்கு தெரியுதா? அப்படியே டைரெக்டாக பாருங்க, சூரியன் பகவான் இருக்கார். அதனால தான் நான் வந்து கூலிங் கிளாஸ் போட்டுருந்தேன், யாரும் தப்பாக நினச்சிக்காங்க.